நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 24 செவ்வாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதி தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 5-11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசு மேலும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுகள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எருசலேம் திருக்கோவிலுடைய அந்த அழிவானது முன்னறிவிக்கப்படுகிறது. சாலமோன் அரசலால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த எருசலேம் தேவாலயமானது பாபிலோனியர்களால் அழிக்கப்படுகிறது. அப்படி அழிக்கப்பட்ட தேவாலயமானது பாபிலோனியர்களுடைய நாடு கடத்தலுக்கு பின்பதாக எசுராவினுடைய காலத்தில் கட்டப்படுகிறது. ஆனால் அந்த மக்கபேயர்களுடைய காலத்தில் எதிரிகளால் இந்த ஆலயம் தேவாலயமானது தீட்டுப்படுத்தப்படுகிறது. அப்படி தீட்டுப்படுத்தப்பட்டதை இந்த மக்கபேயர்கள் எல்லாம் சேர்ந்து புனரமைக்கிறார்கள். இறுதியாக பெரியரோடு 40 ஆண்டுகளாக பார்த்து பார்த்து அந்த தேவாலயத்தை கட்டுகிறான். அந்த தேவாலயம் தான் எழில்மிகுன அழகான ஒரு பிரம்மாண்டமான திருக்கோவிலாக இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைக்கு இயேசு, இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம் தான் இன்று தீக்கிரையாக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த முன்னறிவிப்பில் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிற பாடம், உங்களை யாரும் ஏமாற்றாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்பர்ந்தவர்களே, நான் இருந்த ஒரு பங்கிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தோடு இருந்த அந்த குடும்பம், ஆலய காரியங்களிலே ஆர்வமாக இருந்த குடும்பம், பாடகர் குழுக்களிலும் மரியாணி சேனையிலும் மறைக்கல்வியிலும் என்று சொல்லி தன்னையே அதிகமாய் பங்கு பணிகளிலே இணைத்து கொண்ட குடும்பம், ஏதோ ஒருவன் வந்து மாதாதான் கடவுள், மாதா சபை, மாதாதான் முக்கியம் என்று சொல்லி சொன்ன உடனே 1 வாரங்கள் 2 வாரங்கள் அந்த ஒரு ஜப கூட்டத்துக்கு சென்றவர்கள் இன்றைக்கு அதுதான் முக்கியம், நற்கன்னி முக்கியமில்லை, குருக்கள் முக்கியமில்லை, திருமணம் தேவையில்லை என்கிற ஒரு தவறான சித்தாந்தங்களுக்குள்ளாக உள்ளாகி இன்றைக்கு அவர்கள் பின்னால் சென்று கத்தோலிக்க விசுவாசத்தை இழந்து தவிக்கிறார்கள். உங்களை யாரும் ஏமாற்றாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அழிவை பற்றிய நிகழ்வு நடைமுறை வாழ்க்கையில் ஒத்துப்போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் வருகிறார்கள். உலகம் அழியப் போகிறது, இயேசு வந்து போகிறார், அவர் நம்ம எல்லோரையும் சாக சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உலகம் தான் முக்கியம், இதுதான் முக்கியம், கத்தோலிக்க விசுவாசம் இல்லை என்று சொல்லி கத்தோலிக்க விசுவாசத்துக்கு எதிரான கூற்றுக்களும் மனிதர்களும் நிறையவே தோன்றி இருக்கிறார்கள். இவர்களிடத்துல ஏமாறாதவாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, முதலிலே இந்த கத்தோலிக்க துறவைக்காக ஜெபிக்க வேண்டும். பல ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற ஒரே திருவை இது. ஆகவே இந்த திருவைக்காக, திருவையை வழிநடத்துகிற திருத்தந்தை ஆயர்கள் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, இறை மக்களாகிய நாம் கத்தோலிக்க விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குருக்களிடத்துல கேட்டு அல்லது படித்து இந்த கத்தோலிக்க விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது, இந்த அற்புதங்களை அதிசயங்களை நாடுவதை விட்டுவிட்டு நாம் விசுவாசத்தோடு வாழுகிற இறை மக்களாக மாற வேண்டும். என்றைக்கு நாம் இந்த அற்புதத்தை அதிசயத்தை நம்புகிறோமோ வரவும் போறோம்லாம் சொல்றதை கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நாம் நம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால்
கடவுளை நம்ப வேண்டும். அற்புதங்களை நம்பாமல் அந்த அற்புதத்தை செய்கிற நம்மளுடைய தெய்வத்தை நம்ப வேண்டும். இந்த கத்தோலிக்க விசுவாசத்தை நம்ப வேண்டும். பாரம்பரியத்தை நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிறரிடத்துல ஏமாறாதவாறு பார்த்து கொள்ள முடியும். அதே போல உங்களை யாராவது ஏமாற்றுவதற்கு பல்வேறு போதனைகளை கொடுத்தால் குருக்களிடத்துல அறிஞர்களிடத்துல கலந்து ஆலோசியுங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் இன்னும் புதுப்பிக்கப்படும். நீங்களும் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். வருகிற நாட்களிலே இதோ குருக்களை மட்டுமே குறை சொல்லி கொண்டு கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு பிரிந்து போவதை விட்டுவிட்டு இது நம்மளுடைய தாய் அவை நம்மளுடைய தாயை விட்டு நாம் போவது சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு கத்தோலிக்க விசுவாசத்தை காத்து கொள்ள இந்த நாள் முழுவதும் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு உன்னதமான கத்தோலிக்க திருவையினுடைய உறுப்பினர்களாக எங்களை நீ தேர்ந்தெடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு இந்த திருவையை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனுடைய தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இந்த உறுப்பினர்களாக நாங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனை போலி இறைவாக்கினர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்தாலும் நாங்கள் எங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை இந்த திருவரு சாதனங்களை நற்கருணையை வெவ்விலையத்தை பாரம்பரியத்தை எங்களுடைய கரங்களிலே வைத்து கொண்டு கத்தோலிக்க திருவைக்காய் உழைக்கிற மக்களாய் நாங்கள் மாற கிருபை புரியும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பாதுகாத்து வழி நடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்.